ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கடந்த மாதம் முழுவதிலும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த தெய்வம் இந்த புதிய மாதத்தில் நடத்துவாராக. நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போதும் கல்லூரிகளில் இடம் கிடைத்து போவதற்கும் அதற்குரிய ஃபீஸ் மற்றும் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்து நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் நடத்தும்படி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்திருளும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நல்ல ஜெபிக்கிற ஆவியையும் ஆராதிக்கிற ஒரு ஆவியையும் ஆண்டவருடைய வசனத்தை தேடி வாசித்து கண்டுபிடித்து அதன்படி வாழுகிற ஒரு வாழ்க்கையையும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற வாழ்க்கையையும் ஆண்டவர் நமக்கு ஆச்சரியமாய் இந்த மாதத்தில் தரும்படி ஜெபிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் ஆவிக்குரிய வட்டாரம் மறுரூபமாகணும். ஹாலேலூயா. குடும்ப ஜெபங்கள் நடக்கணும். குடும்பத்தில் ஜெபங்கள் நடக்கணும். ஒரு நல்ல பாடலை பாடி ஆராதிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும். குடும்ப ஜெபத்தில் சேர்ந்து ஒவ்வொருவராக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்ப ஜெபத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், தேடுகிறவன் கண்டடைவான். உன் குடும்பத்தில் ஜெபமணம் முடியாமல் இருப்பாயானால் தீர்மானம் எடுத்து இந்த மாதத்திலிருந்து எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அது ஒரு ஆழமான ஜெபமாக, கருத்தோடு செய்கிற ஜெபமாக, வழக்கமான ஒரு ஜெபமாக இராதபடி கர்த்தர் காத்து கொள்வாராக. ரெண்டு கை உயர்த்தி ஒரு என்கவுண்டர் வித் காட். ஒவ்வொரு காலை நேரமும் அந்த நேரம் ஒரு உற்சாகமான நேரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எது ஒரு பேரளவுக்கு எதையோ ஜெபம் பண்ணிட்டு போகாதபடி ஆண்டவரை நான் சந்தித்தேன், ஆண்டவரும் என்னை சந்தித்தார், ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லத்தக்கதான ஒரு தேவனை சந்திக்கிற ஒழுங்கான நேரத்தை கர்த்தர் அமைத்து கொடுப்பாராக. ஆமேன். நானும் என் தேவனும் என்று சொல்லுகிற ஜெபத்தை நாம் செய்வோம். அது மாத்திரமா, ஜாமக்காரனுடைய ஜெபங்களை ராத்திரி நேரங்களில் அந்தகார கிரியைகளை கட்டி ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெப நேரத்தையும் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு வித்தியாசம் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உண்டாக ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். கண்களை மூடி, கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே, எவ்வளவோ தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது, கர்த்தர் அதை மாற்றணும் என்று சொல்லி ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம், உறுதியாக ஜெபம் பண்ணுவோம். பேரளவுக்கு நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடி அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். எல்லாருக்கும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிறைந்த அந்த புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு இந்த மாதத்தில் அந்த அபிஷேகத்தினாலே என் வாழ்க்கையை நடத்த கிருபை தாரும் என்று நல்ல ஆவியில் நிறைந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஓஹாம் மஹாம் தூர மஹாம் தூலபா சுவ ஹாம் தூர பஹாம் பக்கலா ஓ ரசக ஹம் பஹா துரிபி குர மஹாலா துர பஹா திரியா தரபா. சோர்ந்து போயிருக்கிறவன் உள்ள இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. குளிர்ந்து போனவன் உள்ளத்தை அனலாக மாற்றுகிறார். ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியானவர்.
உயிர்ப்பிக்கிறார். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாக இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு புதுப்பித்தலை கர்த்தர் கொண்டு வரும்படி ஊக்கமாக மேலே பால்கனியில் கீழே இருக்கிறவங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க, என்எல்சிசியில் உட்கார்ந்து இந்த வசனங்களை கேட்க வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வாராக. யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தாவே, ஒரு ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே தருகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஒரு மாற்றத்தை தார். நல்ல ஆவியில் நிறைந்து நீண்ட நாட்களாக உன் ஜெபத்தில் வித்தியாசம் இல்லாமல் அப்படியே குளிர்ந்து போய் அணைந்து போயிருக்கிற உன்னை யாமேன், யார் மேலேயோ நீ குற்றம் சொல்லி யார் மேலேயோ குறை சொல்லி உன் வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கும்போது கர்த்தரதை மாற்றி அமைத்து ஆண்டவரே என்னை உயிர்ப்பையும் உன் மூலமாக ஆண்டவர் உன் குடும்பத்தை உயிர்ப்பிப்பார், உன் பிள்ளைகளை உயிர்ப்பிப்பார், உன் கணவனை உயிர்ப்பிப்பார், உன் மனைவியை உயிர்ப்பிப்பார். ஆண்டவருடைய வல்லமையின் கரம் இந்த நாளில் இறங்கி வரும். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அந்நிய பாஷைகளை பேசி கொண்டிருக்கும்போது அந்த அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கும்போது உனக்கு ஒரு பக்தி விருத்தியை கர்த்தர் உண்டாக்குவார், உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார், உனக்குள்ளே ஆவியானவர் இணைந்து பேசி கொண்டிருக்கிறதை நீ பார்ப்பாய், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருப்பாய், ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பாய், ஆண்டவருடைய விடுதலை உண்டாகி கொண்டிருக்கும். ஓ கஹாந்தரு மகாந்துலு உரிக்க சீபா ஹாப்ரு லாகா ஹானியாந்துருகந்த மகாத்ரிபிதலமா ஹே ருசுபா ஹாப்பரு குரபா. நல்ல ஆவியில் நிறைந்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரட்டும், எல்லார் மேலே இறங்கி வரட்டும். ஆவியானவரே, அளவில்லாத உம்முடைய பிரசன்னத்தை, அளவில்லாத ஆவியானவருடைய அசைவாடுதலையும், தேவனுடைய மகிமையும், தேவன் உலாவி வருகிறதையும், தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதையும், கர்த்தர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறதையும், ஆவியானவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறதையும், ஆவியானவர் சபையின் மேலே அன்பாயிருக்கிறதையும் இந்த காலை நேரத்தில் நாங்கள் உணரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட ஜனம், ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட மக்கள், உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் அன்பாயிருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களின் கிரியைகள் இந்த மாதத்தில் குடும்பங்களை தாக்காதபடி, யாருடைய மனதையும் தாக்காதபடி, யாரையும் வியாதிக்குள்ளாக்காதபடி கைகளை சுற்றி ஜெபம் பண்ணுவோம். குடும்பங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இந்த வெயில் தாக்கம் வராதபடி எங்கள் குடும்பங்களையெல்லாம் காக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாயிரும், எங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கும். ஆண்டவருடைய வல்லமையின் ஆவியானவர் இந்த வேளையில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஓ த மகா பக்கரபா. நல்ல ஆவியில் நிறைந்து நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஓ கட மகத்தல மகாமகா. சத்துருவே, உன் கரத்தை எடு இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவே, உன்னுடைய தந்திரங்கள் விலகி போவதாக. சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, குடும்பங்களை தொட அதிகாரம் இல்லை. ஆமென். தொழில்களை தொட, வேலைகளை தொட, பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே நீர் அதை செய்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. கோட்டையாயிருக்கிறீர், அரணாயிருக்கிறீர், நம்பிக்கையாயிருக்கிறீர், பலனாயிருக்கிறீர். ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். ஓ காட், ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறவர்கள், வீட்டிலிருந்து வேலைக்கு போகிறவர்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அது சிறிதாயிருந்தாலும் பெரிதாயிருந்தாலும் இந்த மாதம் முழுவதில் அந்த வேலையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி, கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். வேலைக்கு போகிறவர்கள் எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்கிறேன்.
வேலைக்கு போகிறவர்கள் எழுந்து நில்லுங்கள். பரிசுத்த பிதாவே, வேலைக்கு போகிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது உடைய பிரசன்னம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது ஜபத்தோடு ஜபம் பண்ணிவிட்டு போக, வந்தவுடனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தாவே அந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக அந்த வேலை ஸ்தலத்தில் நீர் வைக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவள் செய்கிற வேலையிலே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அவர்கள் வேலை செய்கிற இடத்தில் இவர்கள் மூலமாக அந்த இடத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பொறாமையின் ஆவிகள் அதிகாரிகள் கட்டப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு அந்த இடத்துல அந்த வேலைகளை செய்து ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் கேட்கிற இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறேன். இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தியர்களும் அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். உட்காருங்கள். வியாபாரம் செய்கிறவர்கள், பிஸ்னஸ் செய்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் பிஸ்னஸ்களை ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து நீ அந்த பிஸ்னஸை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். இந்த கொரோனா காலத்தில் பல விதத்தில் முடங்கி போன இந்த பிஸ்னஸ் எல்லாம் மறுபடியும் செழிக்க சின்ன சின்ன தொழில்கள் இந்த ஊர்களிலே இந்த பட்டணங்களிலே முடங்கி போயிருக்கிறது. பெரிய பணக்காரர்களுக்குத்தான் தொழில்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த சின்ன தொழில்கள் செய்கிற மக்களை கவனிக்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி சின்ன தொழில் செய்தாலும் ஆண்டவரே சின்ன பிஸ்னஸ்கள் செய்தாலும் அந்த பிஸ்னஸ்களை ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற அந்த பிஸ்னஸில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும், தடைகள் அகற்றப்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்தவ பிள்ளைகள் செய்கிற பிஸ்னஸில் கொஞ்சம் லாபம் இருந்தாலும் அதை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் யாரையும் ஏமாற்றாமல் ஆண்டவர் உண்மையோடு அந்த தொழிலை செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபம் பண்ணுகிறோம். அந்த பிஸ்னஸ் கர்த்தருடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக இருக்கட்டும். அதை மல்டிப்ளை பண்ணுவீராக. இந்த நாட்கள் இருக்க கஷ்டங்களெல்லாம் மாற்றியறலாம். நின்று போன பிஸ்னஸ்கள்லாம் மறுபடியும் விருத்தி அடையும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை பலப்படுத்தட்டும். அவர்களை இந்த மாதம் ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணும். உம்முடைய நாமத்தினாலே யாரெல்லாம் கடன் தொல்லைகளில் சிக்கியிருக்கிறார்களோ அவர்களை விடுதலையாக்கி கர்த்தாவே அவைகளெல்லாம் கட்டி முடிக்க நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளிலே இருக்கிறவர்கள் எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வேலைக்கு நாம் போகலை, நாம் வீடுகளில் இருக்கிறவங்க கர்த்தர் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நம்மை ஆசீர்வதித்து இந்த வீட்டு காரியங்களை நல்லா நடத்த ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. வீட்டில் நம்ம செய்கிற வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்ம வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இருக்க நம்ம வீடுகளில் இருக்கும்போது அது ஜெப நேரமாக கர்த்தர் மாற்ற வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு ஜெப நேரமாக கர்த்தர் அதை மாற்ற ஆலயத்தில் ஜெபம் நடக்கும்போது ஜெபிக்க ஓடி வர கர்த்தர் கிருபை தருவாராக. வீட்டை நல்லா கவனிக்க வீடு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் வீட்டில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அந்த வீட்டில் அவங்க இருக்கும்போது அந்த வீட்டில் ஆசீர்வாதமாக இருப்பதாக. யோசேப்பு இருந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல ஜெபிக்கிற நேரங்களை நீர் கட்டளையிடும். அவர்கள் வீட்டை ஜெப வீடாக மாற்ற உதவி செய்யும். கர்த்தருடைய நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகமும் நல்ல பலமும் நல்ல ஆரோக்கியமும். வீட்டிலிருந்து குடும்பத்துக்காக ஜெபிக்கிற நேரமும் சபைக்காக ஜெபிக்கிற நேரத்தையும் பிள்ளைகளுக்கு அருளி செய்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எழுந்து நிற்கும்படி உங்களை கேட்குறோம். வந்திருந்தால் எழுந்து நில்லுங்கள். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. ஆண்ட படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூலில் இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலங்களில் நல்ல வேலைகளை அருளி செய்யணும். வீட்டில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வீட்டில் இருக்கணும். கர்த்தர் உங்களை எந்த விதமான பாவங்களுக்குள்ளும் இழுத்து விடாதபடி, சத்துரு இழுத்து விடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் நல்ல படிக்கிற பிள்ளைகளாக, நல்ல எதிர்கால வேலைக்கு போகிற பிள்ளைகளாக, நல்ல கல்லூரிகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்க அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டறலும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும், அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதித்தரலும். அவர்கள் உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரங்களாக அவர்களை அபிஷேகம் பண்ணி ஆவிக்குரிய காரியங்களில் நல்ல விடுதலையோடு கூட இருக்க உதவி செய்யும். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் உட்காரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் ஜெபமணும், கைகளை சுற்றி ஜெபமணும். எங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம், எங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம். நல்லா கைகளை சுற்றி ஜெபமணுங்க. குடும்ப வாழ்க்கையில் சமாதானம், குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம், எங்கள் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கட்டும். எல்லா வியாதிகள் விலகி போகட்டும். எந்த வியாதிகளும் இருக்கக்கூடாது. இந்த மாதத்தில் எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கணும், பலனாக இருக்கணும். எந்த போராட்டங்களும் வீடுகளுக்குள்ளே வரக்கூடாது. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே தேவனே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீர் உலாவி வரணும். எங்கள் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஆராதனை இருக்கணும். எங்கள் வீட்டை ஆசீர்வதி ஆண்டவரே. எங்கள் வீடு மாத்திரமல்ல, எங்கள் பக்கத்து வீடுகளை எல்லாம் நீர் தொட்டு சந்திக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தெருக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுடைய கரம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடுவாராக. திருமணம் நடைபெறாமல் இருக்கிற தடைகளை எடுத்து போட்டு பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்துவீராக. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை விஷயத்தில் இந்த மாதத்தில் அற்புதம் செய்து சாட்சிகளை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோங்க தாவே. இந்த நாட்களில் குடும்பத்தின் பிள்ளைகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல சமாதானம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தனிமையாயிருக்கிறவர்களுக்கு ஆறுதலையும் பலனையும் நீர் கொடுப்பீராக. ஆதரவற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆதரவை நீர் கட்டளையிடுவீராக. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு உம்முடைய ஆறுதலை கட்டளையிட்டு பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஜெபத்தை கேட்ட தெய்வத்துக்கு கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:18 முதல் 27 வரைக்கும் 18 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார், தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார். இந்த நாட்களில் நம்முடைய தேசம் முக்கியமானது. தேசத்தை கடாட்சிப்பார், தேசத்தின் மேல் இறங்குவார், தேசத்தின் மேல் தன்னுடைய கண்களை வைப்பார். நிச்சயமாக இந்த தேசத்திலே, இந்த இதே அதிகாரத்தில் இருக்கிறது, கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆகையினால் நாம் மகிழ்ந்து என்ன செய்யணும், களிகூரணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. தேசமே, தேசமே, பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கைகளை உயர்த்தி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேசம் என்று சொன்னால் வெறும் நிலப்பரப்பல்ல. தேசத்தில் குடியிருக்கிற நமக்கு ஆண்டவர் கடாட்சிப்பார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்,
ஆகினால் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது தேவன் தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார், தேவன் தம்முடைய ஜனத்தை திருப்தி ஆக்குவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் துரத்துவார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை போஷிப்பார். இத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கடாட்சிப்பார், ஆண்டவர் நம்மேலே இறங்குவார். நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் கர்த்தர் தேசத்தை கடாட்சிப்பார், ஆண்டவர் தேசத்தின் மேலே பிட்டியாயிருப்பார். அப்படியானால் அவர் இரக்கப்படுவார், ரெண்டாவது திருப்தி ஆக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன திருப்தி இல்லையோ, எதில் நம்ம சோர்ந்திருக்கிறோமோ, எதில் நம்ம வாழ்க்கையில் அதிருப்தியாக இருக்கிறோமோ, திருப்தி ஆக்குவார். சத்துருக்களை ஆண்டவர் துரத்துவார், அவர் நம்மை போஷிப்பார், போஷித்து ஆசீர்வதிப்பார். எதனாலெல்லாம் போஷிப்பார்? தானியத்தினாலே போஷிப்பார். ஆமேன். நம்மை திராட்சரசத்தினாலே அவர் தாகம் தீர்ப்பார், எண்ணெயினாலே நம்மை அபிஷேகம் பண்ணுவார். இந்த மூன்று காரியங்களினால் ஆண்டவர் நம்மை போஷிப்பார் என்கிற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் ரெஸ்டரேஷன், த ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டரேஷன். ஆண்டவர் நமக்கு, ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவோம். ஆமென். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவர் மறுபடியும் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. யோவேல் 2:22 வாசிப்போம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அப்போ ஆண்டவர் மேய்ச்சலை உண்டாக்குவார், காய்கள் கனிகள் காய்க்கும், ஆண்டவர் பலனை தருவார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். வனாந்தரம் என்பது வறண்டு போன ஒரு இடம், அங்கே மேய்ச்சல் இருக்காது, அங்கே புல் இருக்காது. ஆனால் அந்த இடத்தை ஆண்டவர் மேய்ச்சல் உள்ள இடமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வனாந்தரமான ஒரு இடத்தை செழிப்பான ஒரு இடமாக ஆண்டவர் மாற்றுவார். ஆகினால் உன் வாழ்க்கையில் இழந்து போனதை மறுபடியும் ஆண்டவர் புதுப்பிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். வனாந்தரம் செழிப்பாக மாறும். எப்போ மாறும்? ஆவியான ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறிவிடும். ஆண்டவர் வனாந்தரத்திலேயும் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினவர், அந்த வனாந்தரமான இடத்தில் ஒரு மேகஸ்தம்பத்தை கொண்டு வந்தவர், இரவிலே வெளிச்சத்தை கொண்டு வந்த அந்த ஆண்டவர், அவர் தண்ணீரை கொண்டு வந்த ஆண்டவர், அவர்கள் இழந்து போன எல்லா அவர்கள் கால்கள் வீங்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய உடைகள் பழமையாய் போகவில்லை, அவர்களுடைய பாதரட்சிகைகள் அவைகள் தேய்ந்து போகவில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். ஆமேன். வனாந்தரம் ஒரு செழிப்பான காடாக மாறிவிடும். ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தோடு வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரம் ஒரு மேய்ச்சல் உள்ள இடமாக ஆண்டவர் மாற்றி தருவார். உன் வாழ்க்கையில் கடந்த 5 மாதங்களில் எதெல்லாம் வனாந்தரமாய் தெரிந்ததோ இந்த மாதம் மேய்ச்சல் உள்ள இடமாக கர்த்தர் மாற்றி தருவார். அதனால் ஒரு ரெஸ்டரேஷன் உனக்கு உண்டாகும். மறுபடியும் ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் அந்த வனாந்தரத்தை மேய்ச்சல் உள்ளதாய் மாற்றுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் கனிகளை கொடுப்பார், காய்களை கொடுப்பார் என்பதை பார்க்கிறோம்.
ஆகையினாலே ஆண்டவர் பலன்களை கொடுப்பவர். கனிகள் காய்கள் வளர முடியாமல் செடிகள் அவைகள் தளர்ந்து போன நேரங்களில் ஆண்டவர் அதை உயிருள்ளதாக மாற்றி காய்களை ஆண்டவர் தருவார், பலனை தருவார். உனக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் திரும்ப கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிற திராட்சை ரசம் என்று சொல்வது மனதுக்குரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகையினால் உன் வாழ்க்கையில் இழந்து போன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை மறுபடியும் நீ பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அத்திமரமும் திராட்சை செடியும் தன் பலனை கொடுக்கத்தக்கதாக, விருட்சங்கள் தங்கள் காய்களை காய்க்கத்தக்கதாக ஆண்டவர் உனக்கு கிருபையை தருவார். அதனால் நீ கனி கொடுக்கும் ஒரு மரமாயிருப்பாய், நீ நிச்சயமாக பலன் தரும் ஒரு திராட்சை செடியாய் அத்திமரமாக இருப்பாய். ஆண்டவர் அத்திமரம் ஒரு திராட்சை தோட்டத்தில் நட்டப்பட்டிருந்த போது அது கனி கொடுக்குமா என்று எதிர்பார்த்தார், அது கனி கொடுக்கவில்லை, அதை வெட்டி போடு என்று சொல்லும்போது தோட்டக்காரன் சொல்கிறான், இந்த ஒரு வருஷம் மாத்திரம் அது இருக்கட்டும், அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்று சொல்லி அதை கொத்தி எரு போட்டு அதை கனி கொடுக்க வைக்க முயற்சிக்கிறதை பார்க்குறோம். உன் வாழ்க்கையிலும் கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை இருக்குமானா? கர்த்தர் கனி கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆவியின் கனிகள் நிறைய ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பாராக. ரெண்டாவது, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் உனக்கு முன்மாறியையும் பின்மாறியையும் ஊற்றுகிற ஒரு எழுப்புதலை குறித்த வாக்கு தத்தம். இந்த தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டும். 23 வசனத்தை வாசிப்போம். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறியையும் பின்மாறியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அப்போ ஆண்டவர் எழுப்புதலை குறித்த ஒரு வாக்குத்தத்தம், இழந்து போனதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாக்கு தத்தம், ரெஸ்டரேஷன். இப்பொழுது ஒரு ரிவைவலை பற்றி ஆண்டவர் ஒரு நல்ல வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம் அது? ஆண்டவர் நமக்கு முன்மாறியையும் பின்மாறியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் எழுப்புதலுக்காக ஜெபமணி கொண்டே இருக்கிறோம். எழுப்புதல் என்ற வார்த்தை, நாம் அணைந்து கிடக்கிற நாம் எழும்பி ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறோம். எழுப்புதலிலே முக்கியமாக காணப்படுவது எதுன்னு என்று சொன்னால், ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் லிட்ரலாக ஆலயத்துக்குள்ளே வரும், லிட்ரலாக தெருக்களிலே இருக்கும், ரோடுகளில் இருக்கும், வியாபார ஸ்தலங்களில் வரும். ஜனங்கள் அதை கண்டு பயந்து அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு புலம்பி அழுது ஜெபித்து பரிசுத்தம் உண்டாகும். சபைகளில் பேரளவுக்கு ஜனங்கள் வந்து போக மாட்டார்கள், அவர்கள் எல்லாம் ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒரு எழுப்புதல் வந்துட்டுனா இந்த காம்பவுண்ட் முழுவதும் அங்கங்கே வாலிபர்கள் கூடி ஜெபமணி வார்கள், சின்ன பிள்ளைகள் ஜெபமணி கொண்டிருப்பார்கள், பெண்கள் உள்ளே வந்துட்டால் ஜெபமணி கொண்டிருப்பார்கள். இப்போ உள்ளே வந்துட்டு பாஸ்டர் இன்னும் வரலையே, அவங்க இன்னும் ஒருத்தர் வந்து பாட்டு ஆரம்பிக்கலையே அப்படின்னு இருக்க மாட்டாங்க, அவங்களே பாடிக்கொண்டிருப்பார்கள், அவங்களே ஜெபமணி கொண்டிருப்பார்கள். அதுதான் ஒரு அந்த தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு தருவார். அதற்காகத்தான் இந்த நாட்களில் நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். முன்மாறியும் பின்மாறியையும் பெய்ய பண்ணுகிற ஒரு தேவன். ஒவ்வொரு தேசத்திலும் வித்தியாசமான நாட்களில் முன்மாறி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தேசங்களில் அக்டோபர் நவம்பர் மாதம் முன்மாறி பெய்யுமாம். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் முன்மாறி பெய்யும். முன்மாறி பெய்யும் போது என்ன செய்வார்கள் என்றால், அந்த லேண்டு அந்த இடத்தை அறுவடைக்கு அல்லாவிட்டால் விதைப்பதற்கு அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணுகிற நாட்கள், அந்த நாட்களில் தான்
முன்மாறி பெஞ்சிட்டுனா உடனே விதைக்கிறதுக்கோ மற்ற காரியங்களை செய்கிறதுக்கோ அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துவார்கள். அந்த இடத்தை ஆயத்தம் பண்ண பின்பு அந்த இதுகள்லாம் விதைப்பதற்கு அவர்கள் சரியாக்கின பின்பு அதற்கு பின்பு ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் அறுக்கிற காலமாக இருக்கும். அறுக்கிறதுனா நிறைய அறுவடை உண்டாவதற்கு முன்மாறி எப்படி தேவையோ பின்மாறியும் அதற்கு தேவை. ஏராளமான அறுப்பு ஏராளமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். 25 வசனத்தின் படி 25 வசனம் வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். முதலாம் அதிகாரத்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் பச்சை புழுக்கள் இதெல்லாம் அரித்து அழித்து அதை பாழாக்கின எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 அதிகாரத்திலையும் அது 1 அதிகாரம் கடைசிகள்லேயும் வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு அப்பீல் கொடுக்குறார். நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுங்க, சபையை கூட்டுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, இழந்து போன அந்த சந்தோஷம் இழந்து போன பலிகள் இதெல்லாம் திரும்ப வர்றதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, மனம் திரும்புங்க, பரிசுத்தப்படுத்துங்க, சபையை கூட்டுங்க, சபையில் உள்ள எல்லாரையும் கூட்டுங்க, எல்லா வாலிபர்களும் எல்லா முதியோர்களும் எல்லா பிள்ளைகளும் குழந்தைகளும் திருமணம் பண்ணவங்களும் புதுசாக திருமணம் பண்ணவங்களும் எல்லாரையும் கூட்டுங்க. அவங்க வெளியே வரட்டும், வந்து ஜெபம் பண்ணி அழுது பண்ணும்போது ஆண்டவர் முன்மாறி பின்மாறியை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. முன்மாறி பின்மாறி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். இந்த நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள் நம்மை கொண்டு வருகிறார். 21 நாட்கள் ஜெபங்கள் நம்முடைய சபையில் நடக்கும்போது அதை குறித்து சிந்தித்து ஆண்டவரே, வழக்கமாக நடக்கிற ஒரு ஜெபமாக இது நடந்துடாதபடி இன்றைக்கு விசேஷித்த ஜெபம் நம்ம காலையில் 9:00 to 1:00 நடக்கும். இந்த நேரங்களில் வரணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப நேரங்களில் வந்து ஜெபம் பண்ணலாம். அந்த தடைகளை உடைத்து எரியும் ஜெபம் இது. உங்கள் வீடுகளில் உங்கள் குடும்பங்களில் என்ன தடைகள் இருக்கிறது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன காரியங்கள் வீடுகளில் தடைப்பட்டு போயிருக்கிறது, அவைகள் உடைக்கணும். ஒரு எழுப்புதல் வரணும். அதுக்காக ஒரு முன்மாறி ஒரு பின்மாறியும் ரெண்டையும் சேர்த்தே ஆண்டவர் ஊற்றுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் ரெண்டையும் தருவார். ஆயத்தத்தையும் பண்ணுவார், அதே சமயத்தில் நமக்கு அபிஷேகத்தையும் அனலையும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுடையவர். இழந்து போன அந்த வருஷங்களின் விளைவை மொத்தமாக ஆண்டவர் நமக்கு தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஆண்டவர் ஏற்கனவே அதை தந்திருக்கிறார் என்று விசுவாசித்து வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை நாம் கண்டடைவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பது நமக்கு ரிஜாய்சிங், சந்தோஷமான ஒரு காரியத்தை ஆண்டவர் தருவார். ஆயினால் அந்த 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா சம்பூர்ணத்தை பற்றி சொல்லியிருக்குது, திருப்தியை பற்றி சொல்லியிருக்குது, அதிசயமாக ஆண்டவர் உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார், ஆண்டவரை ஆராதிக்கிறது பற்றி சொல்லியிருக்கிறது, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி. இந்த 23வது வசனத்தில் முதல்ல என்னத்தை பார்க்குறோம்? முதல்ல வாசிங்க 23வது வசனம். சீயோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். கர்த்தருக்குள்ளே என்ன செய்யுங்க? மகிழ்ந்து களிகூருங்க.
நம்ம மகிழ்ந்து கழிவுறத்தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இருக்காதான், நமக்கு போராட்டம் இருக்காதான், நமக்கு பாடுகள் வராதான், இதெல்லாம் வரும். இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவனும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. இதெல்லாம் வரத்தான் நமக்கு செய்யும். ஆனால் அதன் மத்தியிலேயும் நீங்கள் மகிழ்ந்து கழிவுறணும். காரணம், இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்களும் நம்மளை அழிக்கிறதுக்கல்ல, நம்மை மறுபடியும் ஊன்ற கட்டி ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரை தேடுறதுக்கும் ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கும் கண்ணீர் விட்டு கத்தரை தேடுகிற ஒரு ஊக்கமான ஜபத்தை அருளி செய்கிற ஒரு அனுபவமாக இருக்கும். ஆகினால் அந்த ஜபத்தை ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார், கேட்பார். எப்படி கேட்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், உங்களுக்கு சம்பூர்ணமாக குறைவெல்லாம் நிறைவாக மாற்றி சம்பூர்ணமாக ஆண்டவர் உங்களை நடத்துவார், உன்னை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. அதிருப்தி எல்லாம் மாறிடும், உனக்குள்ள திருப்தி ஆண்டவர் கட்டளையிடுவார். என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் திருப்தியாக இருப்பாய். ஆமே. பசியாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும் திருப்தியாக இருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி திருப்தியை கொடுப்பார். சில ஆட்களுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் திருப்தி வராது. ஆனால் நமக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நல்ல திருப்தியாக இருப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவது அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும். அடுத்தது, அதிசயமாய் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி அதிசயமாக உன்னை நடத்துவார். ரெண்டு கைகளை உயர்த்தி அதிசயமாக என்னை நடத்தும். விலைவாசி ஏறிட்டு போகுது, வீட்டு வாடகை ஏறிட்டு போகுது, ஆண்டவரே எல்லா விலையும் ஏறிட்டு போகுது, எல்லாரும் வரும்போது எல்லாத்தையும் குறைப்பேன்னு சொல்கிறான், ஆனால் வந்த பிறகு ஒன்றும் குறைக்க மாட்டேங்கான், ஏற்றுறான். மின்சார கட்டணம் ஏறி போச்சு, எல்லாமே ஏறி போயிட்டு எல்லாமே ஒரு மாதிரி போகுது. ஆனால் அதன் மத்தியிலேயும் கத்தர் உன்னை அதிசயமாக நடத்துவார். பிள்ளைகளுடைய படிப்பு ஃபீஸு அது எல்லாமே ஏறி போயிட்டு எப்படி கட்டுவோம், எப்படி செய்வோம், என்ன செய்வோன்னு தெரியாது. ஆனால் உன்னை அதிசயமாக நடத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். கடந்த மாதத்தில் நம்மை நடத்தினவர் இந்த மாதத்தை உன்னை நடத்த மாட்டாரா? கர்த்தாவே, இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தார். எங்கள் இருதயம் விசுவாசிக்கிற இருதயமாக இருக்கட்டும். எங்களை அதிசயமாக நடத்துகிற தெய்வத்தை எங்கள் கண்கள் காணட்டும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் நடத்துவார், நடத்துவார். ஓ, அதிசயமாய் நடத்துகிறீர். எத்தனையோ பொறாமையின் ஆவிகள் உனக்கு விரோதமாக இருக்குது. எத்தனையோ பொல்லாத ஆவிகள் உன்னை கங்கணம் கட்டி உனக்கு முடிவுண்டாக்க பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ உன்னை அதிசயமாக நடத்துகிறது உன் கண்கள் காணும். அதிசயமாக என்னை நடத்தும் ஆண்டவரேன், அதிசயமாக என்னை நடத்தும் ஆண்டவரேன், அதிசயமாக நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி ஜெபமணும். ஆண்டவரே, அதிசயமாக எங்களை நடத்தும். ஆண்டவர் நம்முடைய சபையை கட்டி வருகிறார், கட்டிடங்களை கட்டி வருகிறார். கைகளை உயர்த்தி அதெல்லாம் அதிசயமாக ஆண்டவர் செய்துட்டு வர்றார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறார். இன்னும் ரெண்டு மாதத்துக்கு, மூணு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும். அந்த சிவில் ஒர்க் எல்லாம் முடியணும். கை உயர்த்தி ஜெபமணும். அதிசயமாக நீங்கள் நடத்தணும் ஆண்டவரே, அதிசயமான காரியங்களை செய்யணும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தணும். அதிசயமாய் காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுகிறோம். 27 வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு அறிந்து கொள்ளும் தன்மையின் ஆசீர்வாதம், புரிந்து கொள்ளுகிற தன்மையின் ஆசீர்வாதம், ரியலைசேஷன். ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளணும்? 27 வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நான் இஸ்ரவேலின் நடுவே இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் வேற ஒருத்தர் இல்லைன்னு நீங்களே அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான். இதை அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன், அறிந்து கொள்ளணும். நான் ரியலைஸ் பண்ணணும், ஆண்டவரே நீர் எங்கள் நடுவே இருக்கிறீர் என்கிறத நாங்கள் உணரணும். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவே இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய பலன்,
எங்களுடைய ஆசீர்வாதம், எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், அதுதான் ஆசீர்வாதம். அதை உணரணும். ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு போய்விடவில்லை. போகிறேன்னு சொன்னால் கூட ஆண்டவர் கூப்பிட்டா திரும்ப வந்துடுறார். என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், வணங்கா கழுத்துள்ள ஜனம் உனக்கு முன்னால் இனிமேல் போகமாட்டேன்னு சொல்கிறார். நான் தூதனை வேணா அனுப்புகிறேன்னு சொல்கிறார். மோசே ஜெபம் பண்ணுறான், வழியை காண்பி ஆண்டவர் நீர் தான் வரணும், நீர் எங்களோட வரலைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஆண்டவர் சரிப்பா நான் உனக்கு முன்னால் போகிறேன். ஆண்டவர் நல்லவர், இந்த மாதமும் உன் கூட வருவார், உன் கூட இருப்பார். ஆண்டவர் உன்னை வெட்கப்பட மாட்டார், விடமாட்டார். ஆண்டவர் உனக்கு பலனாய் இருப்பார். ஆயினால் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், எழுப்புதலின் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக சந்தோஷத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். சம்பூர்ணமாக திருப்தியாய் அதிசயமாய் நடத்தி வெட்கப்பட்டு போகாமல் நடத்துவார். நீ அவர் உன் நடுவிலே இருக்கிறாய் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளுகிற ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு இருக்குது. அறிந்து உணரணும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். உன் கூட இருக்கிறத அறிஞ்சு உணரணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறதை உணர்ந்து கொள்வாயாக. அடிக்கடி பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பவுலே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து எப்பவும் அதுதான் சொல்கிறார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் தான் பயப்படாதருங்கள், நான் ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். பயப்படாதங்க, சமாதானமாக இருங்கள். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், நீ நிமிர்ந்து நடப்பாய், கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இழந்து போனதை திரும்ப கொள்ளுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் உனக்கு கிருபையாய் இறங்குகிறார். எதெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் ஆண்டவர் தருவார். இழந்து போனதை திருப்பி கொள்ளுகிற மாதம், வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், காய்கள் உண்டாகும், திராட்சை செடி தன் பலனை கொடுக்கும், ஆண்டவர் அத்திமரம் தன் பலனை கொடுக்க வைப்பார். ஒரு எழுப்புதலை கர்த்தர் உனக்கும் வாழ்க்கையில் தருவார். இந்த நாட்களில் கைகளை நல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி 24 மணி நேர ஜெபம். இந்த கொரோனா காலத்தில் இல்லாமல் போயிட்டு, ஆட்கள் வர முடியாமல் போயிட்டு ஆண்டவர் எங்களோட திரும்ப பேசுகிறார். நம்ம எல்லாம் ரெண்டுக்கு சபையாக நாங்கள் எப்படியாவது ஆண்டவரே ஒரு 24 மணி நேரம் ஜெபம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ராத்திரி ஜெபம் பண்ணுறதுக்கு வரலாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாதத்தில் ஒரு நாள் வரலாம் கைகள் வைத்து ஆண்டவரே எப்படியாயின்னு ஒரு ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஜெப சத்தம் நடந்துக்கிட்டே இருக்கணும், இந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல வாயை திறந்து நாங்கள் தான் இந்த இடத்த ஜெப வீடாக மாற்றுவோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை தோறும் முழியரவு ஜெபம் இந்த இடத்துல நடக்கும். ரெண்டு கை வைத்து இழந்து போனது எல்லாம் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளணும். நல்ல வாயை திறந்து வெள்ளிக்கிழமை தோறும் முதல் வெள்ளிக்கிழமை எல்லா இடத்துலேருந்து வருவார்கள். மற்ற வெள்ளிக்கிழமைகள் சபையிலுள்ள விசுவாசிகள் வட்டாரத்திலிருந்து ஜெபம் பண்ணணும். கை வைத்து இயேசுவே அந்த ஜெபத்தை நீங்கள் தான் நடத்தணும். ஆவியானவர் அந்த ஜெப சத்தத்தை கேட்டு பதிலை கொடுத்து ஒரு பின்மாறி முன்மாறியையும் நீர் ஊற்றும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோங்க தாவே. எங்களுக்கு மறுபடியும் நீர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரணும். சபையில் இழந்து போன மகிழ்ச்சி சந்தோஷம் மறுபடியும் வரணும். எப்பக்கத்திலும் எத்திசையிலிருந்து ஜனங்கள் ஓடி வரணும் ஆண்டவரே. புதிய இடத்துல 75 வட்டாரத்திலிருந்து ஜனங்கள் என்எல்சிசிக்கு ஓடி வரணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் எங்கள் நடுவே இருக்கிறீர் என்பதை அறிந்து உணர்கிற ஒரு ஆவியை கட்டளையிட்டு ஒரு காலம் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கை வைத்து ஒரு காலம் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம், ஒரு காலம் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம்.
கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். நம்ம கொண்டாடணும், கொண்டாடணும், மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். ஓட பகாந்தல பகாமியா பாராம, தேவ ஆவியானவருடைய வல்லமை இந்த நாட்களில் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யணும். ஆவியானவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்ல ஒப்பு கொடுத்து ஜெபமுன் ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு இந்த 21 நாட்கள் ஜெபம்மண்ணு ஆண்டவரே, 21 நாட்களில் 23ஆம் தேதி ஒய்கோசுகளை நாங்கள் கொண்டு வரணும். நாங்கள் விடமாட்டோம், எழுதி வச்சே ஜெபம்மண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தாவே நீர் கொண்டு வருவீராக. நாங்கள் ஜெபிக்கிற ஆட்களை விடக்கூடாது. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இறங்கி ஜெபம் பண்ண நல்ல நேரத்தை தார். இன்றைக்கு இருக்கிற விசேஷித்த உபவாச ஜெபத்தை ஆசீர்வதியும். மதிய நேரங்களிலும் ஆட்கள் ஜெபிக்க வர நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எப்படியாயினும் ஜெபித்து கொண்டே இருக்கணும் சபை. ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் கைகளை சுற்றி வருமுறை கூட கொரோனா காலத்தில் மக்கள் இந்த இடத்துக்கு வர முடியாமல் வெறும் சேர்கள் தான் இருந்துச்சு. ஆண்டவர் மறுபடியும் நம்மளை எல்லாரையும் கொண்டு வந்தார், பயத்தை மாற்றினார். ஆண்டவருக்கு ஒரு தோத்திரம் பண்ணுவோமா? தோத்திரம் ஆண்டவர் மறக்க மாட்டோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன ஜப நேரங்களையெல்லாம் திரும்ப உருவாக்குகிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஒத்துழைத்து, ஊழியர்கள் எல்லாம் ஒத்துழைத்து சோர்ந்து போகாமல் எல்தேஸ் எல்லாம் கொஞ்சம் கை வைத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தான் இந்த ஜபங்களை நடத்த வரணும். 24 மணி நேரமும் ஜபங்களை நடத்தணும். ஆண்டவர் என்எல்சிசிலையும் இங்கேயும் அந்த ஜபங்கள் நடக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். ஆல் நைட் ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜபங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த ஜபம் ஆண்டவரே உண்மையாக இந்த இடத்துல நடக்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டு தேவையோடு வந்திருக்கிறவங்க, பிரச்சனையோடு வந்திருக்கிறவங்க, பல போராட்டத்தோடு பழைய மாதத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தொட்டரலும். சரீரத்தில் பலவீனங்கள், நோய்கள் இருந்தால் அதை நீக்கி போடும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், அடையாளத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, வேறு என்ன தேவைகள் இருந்தாலும், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தேவைகள், ஆண்டவரே பிள்ளைகள் ஸ்கூலில் சேர்க்கப்பட வேண்டிய தேவைகள், கல்லூரிகளில் இணைக்கப்பட வேண்டிய தேவைகள், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் புதிய காரியங்களை செய்யும், அற்புதமான காரியங்களை செய்யும். வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.